இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் இன்று ஏவப்படுகிறது. இதற்காக ஸ்ரீஹரிகோட்டா சென்றுள்ள நமது செய்தியாளர் பால வெற்றிவேலிடம் விவரங்களை கேட்கலாம். பால வெற்றிவேல், இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட், இதன் சிறப்புகள் என்னென்ன? பூங்குழலி, இந்திய விண்வெளி துறையின் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று இன்றைய நாளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்திய விண்வெளி துறையின் விடப்படுகின்ற முதல் தனியார் ராக்கெட் என்கின்ற பெருமையை விக்ரம் எஸ் என்கின்ற ராக்கெட் பெறுகிறது. ஸ்கை ரூட் ஏர் ஸ்பேஸ் என்கின்ற ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் விண்வெளி குறித்த ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த விக்ரம் எஸ் என்கின்ற ராக்கெட்டானது இன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சரியாக 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் ஏவப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது விண்வெளி தளத்தில், அதாவது இந்த ஏவு தளத்தில் தயார் நிலையில் உள்ளன. இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட் என அழைக்கப்படும் இந்த விக்ரம் எஸ்ஸினுடைய சிறப்பு வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இஸ்ரோ ராக்கெட்டுகளை பொறுத்தவரை ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி என்கின்ற ராக்கெட்டுகள் நாம் அறிந்திருப்போம். இவை அனைத்தும் மிக பெரியதாக உள்ளது. அதாவது இந்த ராக்கெட்டுகளை கம்பேர் பண்ண, அதாவது ஒப்பிடும்போது தற்போது ஏவப்படுகின்ற இந்த விக்ரம் எஸ் என்கின்ற இந்த ராக்கெட்டினுடைய உயரம், அதாவது வெறும் 6 மீட்டர் உயரம் தான் இருக்கும். எஸ்எஸ்எல்வி ராக்கெட்டினுடைய உயரம் 34 மீட்டர் உயரம். நீங்களே ஒப்புவித்து பார்க்க முடியும், 34 மீட்டருக்கும் 6 மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம். வெறும் 6 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட், இதனுடைய எடை வந்து 345 கிலோ என அழைக்கப்படுகிறது. இதுவே எஸ்எஸ்எல்வி ராக்கெட்டோட மொத்த விடை வந்து 12,000 டன், அதாவது அந்த அளவிற்கு அதிகமாக உள்ளது. அதே போல் இதனுடைய விட்டம் வெறும் 0.375 மீட்டர் அளவிற்கு தான் உள்ளது. அதாவது மிகச்சிறிய ராக்கெட் என அழைக்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் முக்கியமாக 3 செயற்கைக்கோள்கள் ஏவ உள்ளன. அதாவது டெமோன்ஸ்ட்ரேஷன் செயற்கைக்கோள்களாக 3 செயற்கைக்கோள்கள் வந்து ஏவ உள்ளன. சென்னை, ஹைதராபாத் மற்றும் அர்மீனியன் ராக்கெட்டுகள், 3 செயற்கைக்கோள்களும் சேர்த்து இது ஏவப்படுவதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்த ராக்கெட் திட்டமானது முக்கியமாக ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2020 முதல், அதாவது விண்வெளி துறையில் ராக்கெட் ஏவுவது குறித்தான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில், கடந்த 1 வருடமாகவே ராக்கெட் வடிவமைப்பிலும் இஸ்ரோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடந்த 15ஆம் தேதி இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டானது ஏவப்படுவதாக இருந்த நிலையில் வானிலையின் காரணமாக இன்றைய தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் சார்பாக ஏவப்படும் முதல் தனியார் ராக்கெட் என்கின்ற பெருமையை இந்த விக்ரம் எஸ் ராக்கெட் வந்து பெறுகிறது. இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டினுடைய தொடர்ச்சியாக அடுத்ததாக விக்ரம் சீரியஸ்லேயே தொடர்ச்சியாக ராக்கெட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி ஜிஎஸ்எல்வியில் வந்து MK 2, 3, 4 என்கின்ற அந்த சீரியஸில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர்றது மாதிரி, விக்ரம் சீரியஸ்லேயும் வந்து விக்ரம் எஸ், விக்ரம் ஏ, விக்ரம் பி என்ற அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து வருவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக இங்குள்ள விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். முக்கியமாக அந்த தனியார் நிறுவனத்தோடு இஸ்ரோ விஞ்ஞானிகளும் இணைந்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளன. அதுக்கான கவுண்டனும் ஸ்டார்ட் தொடங்கியுள்ளது. 8 மணியிலிருந்து ஒரு மணி இடைப்பட்ட தூரத்தில் இதற்கான அந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி 11:30 மணியிலிருந்து 12 மணிக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த ராக்கெட் வந்து பயணிக்க உள்ளது. இதற்கு முன்பு நாம் ராக்கெட் மேலே ஏவும்போது மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியாக பார்த்திருப்போம். ஆனால் இது வெறும் 6 மீட்டர் உயரம் கொண்ட ராக்கெட் என்பதால் மிகவும் சிறிய அளவான ராக்கெட்டாக இருக்கிறது. குறிப்பாக பூமியிலிருந்து 81 கிலோமீட்டர் உயரம் வரை சென்று கடலில் விழுகிறது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் இது உழுவதாக கணிக்க, அதற்கேற்றார் போல இவை முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பால வெற்றிவேல்.